அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இரத்த சோகையை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இரத்த சோகை என்பது நம்ம இரத்தத்தில் உள்ள சிவப்பு அணுக்களில் உள்ள ஹீமோக்ளோபின் அளவு இயல்பை விட குறையும் போது இரத்த சோகை ஏற்படுது. ஹீமோக்ளோபினோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இரத்தத்தில் இருக்கிற ஊட்டச்சத்து மற்றும் ஆக்சிஜனை ஒவ்வொரு செல்லுக்கும் கடத்தி செல்வது தான் இதோட வேலை. அப்போது நம்ம உடம்புல இரத்த சிவப்பு அணுக்களை உற்பத்தி செய்கிறதுக்கு இரும்பு சத்து அவசியம். நம்ம உடம்புல போதுமான இரும்பு சத்து இல்லைன்னா உடலுக்கு போதுமான ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்து கிடைக்காம போயிடும். இதனால் உடல் உறுப்புகள் பாதிக்கப்படும். பெண்களுக்கு மற்றும் ஆண்களுக்கு எவ்வளவு ஹீமோக்ளோபின் அளவு இருக்க வேண்டும் அப்படின்ட்டு இங்கே தெரிஞ்சுக்கலாம். ஆண்களுக்கு 13 முதல் 17 கிராம் பர் டிஎலும் பெண்களுக்கு 12 முதல் 15 கிராம் பர் டிஎலும் குழந்தைகளுக்கு 10 முதல் 15 கிராம் பர் டிஎலும் இருக்கணும். இரத்த சோகையின் அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தலை சுற்றல் வரும், மூச்சு வாங்கும், எந்த வேலை செஞ்சாலும் நமக்கு மூச்சு வாங்கும், கண்ணின் கீழ் இமையின் உட்பாகம் வெளுத்திருக்கும், உள்ளங்கை வெளுத்திருக்கும், நகக்கண்கள் வெளுத்திருக்கும், எந்த ஒரு வேலையிலும் நாட்டம் இல்லாமல் இருக்கும், படிப்பில் கவனமின்மையாக இருக்கும், எளிதில் நம்ம வந்து களைப்பு அடைஞ்சிருவோம். இதெல்லாம் தான் நம்மளுடைய அறிகுறிகள். இப்போ இரத்த சோகையை எப்படியெல்லாம் தடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரும்பு சத்து மற்றும் விட்டமின் சி நிறைந்த உணவுகளை நம்மளோட சாப்பாட்டில் அன்றாடம் சேர்த்து கொள்ள வேண்டும். இரும்பு சத்து மற்றும் ஃபோலிக் அமிலம் நிறைந்த மாத்திரைகளை நம்ம வந்து அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து வாங்கி அதை தவறாமல் உண்ணணும். சிறுநீர் மலம் கழிக்க சுகாதார கழிப்பறையை பயன்படுத்தணும். மலம் கழித்த பின்னாடி நம்ம கைகளை நல்லா சோப்பு போட்டு கழுவணும். வெளியில் செல்லும்போது காலணிகளை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். குடற்புழு நீக்க மாத்திரையை நம்ம 6 மாதத்துக்கு 1 முறை தவறாமல் எடுத்துக்கொள்ள வேண்டும். இரும்பு சத்து மற்றும் இரும்பு சத்தை உட்கிரகிக்கக்கூடிய விட்டமின் சி நிறைந்த உணவுகளான முருங்கைக்கீரை, அகத்துக்கீரை, பாலக்கீரை, புதினா, கறிவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயத்தால் மற்றும் சுண்டைக்காய், பாகற்காய், கொத்தவரங்காய், வாழைக்காய், காளான், காலிஃப்ளவர், கேழ்வரகு, கம்பு, சாமை, சிகப்பு அரிசி, கருப்பு கவுனி அரிசி, கருஞ்சீரகம், பொட்டுக்கடலை, முந்திரி, மாதுளை பழம், தர்பூசணி, அத்திப்பழம், சப்போட்டா, அன்னாச்சி பழம், உலர்ந்த திராட்சை, சூரியகாந்தி விதை, ஆலி விதை, சப்ஜா விதை, பூசணி விதை, இறைச்சி வகைகளில் ஆட்டுக்கறி, இறால், முட்டை, மீன் மற்றும் ஈரல் வகையில் நமக்கு நிறைய இரும்பு சத்து மற்றும் விட்டமின் சி சத்து நிறைந்து காணப்படுகிறது. மேலும் சொன்ன அறிகுறிகளை நீங்கள் உணர்ந்தால் உடனே இரத்த பரிசோதனை செய்து உங்களின் ஹீமோக்ளோபின் அளவை தெரிந்து கொண்டு முறையான உணவு மற்றும் பழக்க வழக்கங்களை கடைபிடியுங்கள். நன்றி, வணக்கம்.